மாலைதீவிற்கு செக் வைத்த இந்தியா சீன ஆதரவுக்கு கிடைத்த ஆப்பு. இலங்கையின் நெருக்கடியான தருணத்தில் இந்தியா போன்ற நாடுகள் கடன் வழங்கின. தேர்தலை பிற்போட்டால் விளைவு பாரதூரமாகும், அனந்தகுமார திசநாயக எச்சரிக்கை. யார் அழுத்தம் கொடுத்தாலும் ராஃபா தாக்குதல் நடத்தப்படும், இஸ்ரேல் பிரதமர் சூடுரை. கச்சதீவு திருவிழாவிற்கு லட்சக்கணக்கில் செலவினம், இந்திய துணை தூதரகம் மௌனம். வெளிநாடுகளை நோக்கிச் செல்லும் இலங்கையர்களால் நாட்டிற்கு ஏற்படவுள்ள ஆபத்து. யாழில் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க ரணில் உத்தரவு. இலங்கையில் நள்ளிரவில் நடக்கும் பயங்கரம், பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்த எச்சரிக்கை. இந்தியாவுடன் மோதல் போக்கினால் மாலைதீவின் பொருளாதாரம் திவாலடைந்துள்ளதாகவும், இதனால் அந்நாட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் அண்டை நாடாக மாலைதீவு உள்ளது. தீவு தேசமான இந்த நாட்டின் வருமானம் என்பது சுற்றுலாத்துறையை சார்ந்தே இருக்கின்றது. மாலைதீவில் உள்ள கடற்கரைக்கு இந்தியா உள்பட பிற நாடுகளிலிருந்து ஆண்டுதோறும் அதிகமான சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். குறிப்பாக இந்தியாவிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் மாலைதீவுக்கு சுற்றுலாக்களை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தகைய சூழலில் கடந்த ஆண்டு முதல் இந்தியா மாலைதீவு இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அதாவது, மாலைதீவில் கடந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் இந்திய ஆதரவு அதிபராக இருந்த இப்ராஹிம் முகமது சோலி தோல்வியடைந்தார். இவர் தனது தேர்தல் பிரச்சாரத்திலே தான் வென்றால் மாலைதீவில் உள்ள இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றுவேன் என கூறி பிரச்சாரம் செய்து வாகை சூடினார். அதேபோல் வெற்றி பெற்ற அவர் அங்குள்ள இந்திய ராணுவ வீரர்களை வெளியேற்றும்படி கூறினார். இது விவாதத்தை கிளப்பியுள்ளது. இத்தகைய சூழலில் பிரதமர் மோடி சமீபத்தில் லட்சத்தீவுக்கு சென்று புகைப்படம் வெளியிட்டார். மாலைதீவின் சுற்றுலாத்துறையை முடக்கும் வகையில் உள்நோக்கத்துடன் லட்சத்தீவை பிரதமர் மோடி ஆதரிப்பதாக அந்நாட்டு அமைச்சர்கள் கூறியதோடு இந்தியா குறித்து சர்ச்சை கருத்துக்களையும் தெரிவித்திருந்தனர். இது இந்தியா மாலைதீவு இடையேயான பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தியது. இதனால் கடும் கோபமடைந்த இந்தியர்கள் மாலைதீவு செல்வதற்கான டிக்கெட்டுகளை ரத்து செய்தனர். இதனால் மாலைதீவின் வருமானம் சடுதியாக வீழ்ச்சியடைந்தது. இந்த நிலையில் தற்போது மாலைதீவு திவாலாகியுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்தியா போன்ற கூட்டாளி நாடுகளுடன் இணைந்து அமெரிக்கா முன்னெடுத்த இந்தோ பசிபிக் மூலோபாயம் வெற்றி பெற்றுள்ளமைக்கான உதாரணம் இலங்கை என அமெரிக்காவின் தென்னாசிய மத்திய ஆசியாவிற்கான உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்டோ தெரிவித்துள்ளார். 1.5 வருட காலத்துக்கு முன்னர் இலங்கை நெருக்கடியில் சிக்கொண்டிருந்தது. வீதியில் பெரும் கலவரங்கள் ஏற்பட்டன. பெட்ரோல் மற்றும் உணவிற்காக மக்கள் வீதிகளில் நீண்ட வரிசைகளில் காத்திருந்தனர். அதிபரின் இல்லம் கைப்பற்றப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவரின் நீச்சல் தடாகத்தில் நீந்தினர் என அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், ஆனால் சமீபத்தில் இலங்கைக்கு சென்றிருந்த என்றால் தற்போது முற்றிலும் வித்தியாசமான இடமாக காணப்படுகின்றது. இலங்கையில் நாணயம் ஸ்திரமான நிலையில் காணப்படுவதுடன் பொருட்கள் எரிபொருட்களின் விலைகள் ஸ்திரமானதாக காணப்படுகின்றன. கடன் மறுசீரமைப்பு குறித்து உத்தரவாதங்கள் அவர்களுக்கு கிடைத்துள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி கிடைத்திருக்கின்றது. இந்தியா போன்ற நாடுகள் சலுகை கடன்களை வழங்குவதை நாங்கள் பார்த்தோம். இவை இலங்கை மிகவும் நெருக்கடியான தருணத்தில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள உதவியது. சீனாவின் இந்த திட்டம் கடன் உத்தரவாதங்களுடன் இணங்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தியதுடன் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி வருகைக்கான சூழ்நிலையை உருவாக்கியது. மேலும் இதுவே இன்று இலங்கையின் பொருளாதாரத்தில் நீங்கள் காணும் மாற்றங்களை ஏற்படுத்தியது எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்தாவிட்டால் அதன் விளைவு பாரதூரமானதாக அமையும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசநாயக தெரிவித்துள்ளார். குருநாகல் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அரசியல் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், 2020 இடம்பெற்ற பொது தேர்தலில் குருநாகல் மாவட்ட மக்கள் மகிந்த ராஜபக்சவுக்கு 5 லட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை வழங்கினார். இதனால் என்ன பயன் கிடைக்கப்பெற்றது என்பதை குருநாகல் மாவட்ட மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுஜன பெரம மக்கள் வழங்கிய மக்களான இன்று முழுமையாக இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனி ஆசனத்துடன் நாடாளுமன்றத்திற்கு வந்தார். நெருக்கடியான நிலையில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் என்று பொதுஜன பெரமுனவின் தற்போது புகழ் பாடுகின்றனர். 2022 மார்ச் மாதம் அளவில் அப்போதைய பிரதமர் மகிந்த ராஜபக்ச உட்பட அமைச்சரவை பதவி விலகியதைத் தொடர்ந்து பிரதமர் பதவியை ஏற்குமாறு கோட்டபாய ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுத்தார். அவர் அதனை ஏற்கவில்லை. அதன் பின்னர் கோட்டபாய ராஜபக்ச சரத் பொன்சேகாவிற்கு அழைப்பு விடுத்தார். 3 நாட்களுக்கு பின்னர் பதிலளிப்பதாக அவர் குறிப்பிட்டார். 3 நாட்கள் கூட நெருக்கடியை சமாளிக்க முடியாத நிலையில் கோட்டபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுத்தார். அவர் எவ்வித நிபந்தனைகளும் இல்லாமல் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டார். நிறைவேற்று அதிகாரமுள்ள அதிபர் முறைமை தேவையா இல்லையா என்பதை நாட்டு மக்களே தீர்மானிக்க வேண்டும். மக்களான இல்லாத இடைக்கால அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் தீர்மானிக்க முடியாது. அதிபர் தேர்தலை பிற்போட்டு தனது பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்ள அதிபர் முயற்சிப்பதால் பதவிக்காலம் முடிவடைவதற்கு முன்னர் அவர் வீடு செல்ல நேரிடும். அதிபர் மற்றும் பொது தேர்தலை உரிய காலத்தில் நடத்தாவிடின் அதன் விளைவு பாரதூரமானதாக அமையும் என தெரிவித்துள்ளார்.
காசாவின் ராஃபா தாக்குதலை முன்னெடுக்கும் திட்டத்தை கைவிட உலக தலைவர்கள் பலர் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் ராஃபாவில் தரைவழி போர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இஸ்ரேல் தெளிவாக திட்டமிட்டு வருவதாக இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஃபா தாக்குதல் திட்டத்தை கைவிடுவது ஹமாசுக்கு எதிரான போரில் தோற்பதற்கு சமமானது என்றும், எவ்வித அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டோம் எனவும் முழு வெட்டியிட்டு வரை இஸ்ரேல் சண்டையிடும் என அவர் சூளுரைத்துள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து இஸ்ரேல் செயல்பட்டு வருவதாகவும் அமெரிக்காவின் ஆதரவுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். இஸ்ரேல் கைதிகள் 134 பேர் ராஃபாவில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாக கருதப்படும் நிலையில் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களும் அங்கு தஞ்சமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கச்சத்தீவு புனித அந்தோனியர் தேவாலய திருவிழாக்கு உத்தேச செலவினமாக 90 லட்சம் ரூபாய் மதிப்பிட்டுள்ள நிலையில் 10 லட்சம் ரூபாயை திணைக்களங்களூடாக பெற்றுக் கொண்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் சிவபால சுந்தரன் தெரிவித்துள்ளார். இம்முறை பயணிகளிடம் ஒருவழி படகு பயண கட்டணமாக 1500 ரூபாய் பணம் மறவிட உள்ளதாகவும், யாத்திரிகள் இம்முறை தமக்கு தேவையான உணவை தாமே கொண்டு வர வேண்டும் என்பதாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் யாழ் மாவட்ட செயலகத்தால் விடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் இந்திய துணை தூதரகம் நிதி பங்களிப்புகளை வழங்கி வந்த நிலையில் அதை பற்றி இம்முறை தூதரகம் இதுவரையில் எந்த ஒரு தகவலையும் எமக்கு அளிக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். காச்சதீவு திருவிழா எதிர்வரும் 24 தேதி நடைபெறவுள்ள நிலையில் இலங்கையிலிருந்து 4000 பக்தர்களும் இந்தியாவிலிருந்து 4000 பக்தர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதனை கண்டித்தும் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரியும் ராமேஸ்வர மீனவர்கள் காச்சதீவு திருவிழாவை புறக்கணித்துள்ளதாகவும் தீர்மானம் எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானது கணிக்கப்பட்ட அளவை விட குறையும் அபாயம் காணப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி எச்சரிக்கை தகவலை விடுத்துள்ளது. அண்மையில் மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உலகத்துறையில் சாதகமற்ற போக்குகள், ஏற்றுமதி துறையின் மீட்சியையும், திறன்மிக்க இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாட்டுக்கு செல்வது உற்பத்தி திறனையும் பாதிக்கின்றது. இதன் காரணமாக குறுகிய கால மற்றும் நீண்டகால பொருளாதார வளர்ச்சி குறையும் அபாயம் உள்ளது. தற்போது கணிக்கப்பட்டுள்ளதன்படி குறுகிய காலத்திற்கு பொருளாதார வளர்ச்சி மெதுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் பொருளாதாரம் படிப்படியாக அதிக வளர்ச்சி நிலைக்கும் வரும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வலிகாமம் வடக்கில் ராணுவ கட்டுப்பாட்டில் விடுவிக்கப்படாமல் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஒரு மாத காலத்துக்குள் சாதகமான பதிலை வழங்குமாறு ராணுவத்தினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா உத்தரவிட்டுள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விவசாய காணிகள் விடுவிப்பு, ராணுவ கட்டுப்பாடுகளுக்குள் உள்ள ஆலயங்களுக்கு வழிபட அனுமதி தொடர்பிலும் ஆராயப்பட்ட போதே ஜனாதிபதியின் உத்தரவு தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது. இந்த நிலையில் 300 ஏக்கர் விவசாய நிலம் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிப்பது குறித்த ராணுவத்தினர் அறிவித்துள்ளனர். மேலும் வரத்தலைவிழான் காங்கேசந்துறை, நடேஸ்வரா கல்லூரி வீதி ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளன. அத்துடன் பலாலி கிழக்கு பகுதியில் உள்ள காணிகளை விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் இரவு நேரங்களில் வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடும் கும்பல் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கும்பல்களை கண்டுபிடிக்க விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனங்களின் உதிரி பாகங்களை திருடுவதில் இக்குழுவினர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நள்ளிரவு நேரங்களில் இவ்வாறான திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். செல்லப்பிராணிகளுக்கு விஷம் கொடுத்து இந்த கும்பல் இந்த திருட்டில் ஈடுபடுவதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா இரவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் மரிக்கார் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மேலும் சரத் பொன்சேகா ராஜாங்க அமைச்சர் டயன கமகேவின் வீட்டுக்குள் இரவில் சென்று ஜனாதிபதியை சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். டயன கமகேவின் கணவர் சரத் பொன்சேகாவின் முன்னாள் செயலாளர் எனவும், இவ்வாறு இரண்டு கட்சிகளுடன் தொடர்பு பேணுவது இழிவான செயல் எனவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்க வேண்டுமாயின் கட்சியில் இருக்க வேண்டும் அல்லது ஜனாதிபதியுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.